கேஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். இறை வணக்கத்துடன் குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி. குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைப்பவர் மரியாதைக்குரிய திருமதி பி. ஜோதிமணி பெரியசாமி அவர்கள், குன்னத்தூர். அவர்களை இங்கு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். உருவமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவர அருளினன்மிகு கொடையை, கடிகண பதிவர அருளினன்மிகு கொடையை, வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. சமரசூரபன் மாவை தடித்தவேல், சமரசூரபன் மாவை தடித்தவேல், குமரன் தாதை நற்கோளம்பமேவிய அமரர் கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள், அமரலோகம் ஆளுடையார்களே. திருச்சிற்றம்பலம். இப்போது குத்து சிறு அறிமுகம். கற்பகபுரத்தின் ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையத்தின் 11 ஆண்டு துவக்க விழா மற்றும் ஜோதிட உலகில் மாபெரும் புரட்சியாக கோச்சாரமா தசா புத்தியா என அறியும் சூட்சம எண்கணித சாப்ட்வேர் அறிமுக விழா மற்றும் கற்பகபுரத்தின் ஜோதிட மையத்தின் நிறுவனர் டி. கே. ராஜேந்திரன் அவர்கள் குடும்ப விழா என முப்பெரும் விழாவாக இந்த விழா துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஒரு சுப நாள். நல்லோர் தரிசனம், பாப விமோச்சனம் என்பார்கள். இன்று இத்தனை பெரியவர்களையும் ஜோதிட ஆசான்களையும் ஒரு சேர சந்திக்கும் வாய்ப்பு. இன்று நம் அனைவருக்குமே பாவ விமோசனம் என்றால் அது மிக இல்லை. இந்த நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்ச்சியாக பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நமது கண்ணுக்கும் கருத்துக்கும் மனதிற்கும் இனிமை தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நம்மளுக்கு நடத்தி கொடுப்பவர்கள் ஸ்ரீ செல்விஸ் நாட்டிய வித்யாலயா அம்பல் ஏ. அறிவொளி பரத ஆசிரியர் அவருடைய மாணவிகளாகிய ஆர். பிரவீனா, ஆர். அபிநயா, ஈ. கயல்விழி நாச்சியார் இவர்கள் வந்து இந்த ஆடல் கலையை நம்மளுக்காக நாட்டியமாடி நம்மளை மகிழ்விக்க இருக்கிறார்கள். உங்கள் பரத கரவொலிக்கு மத்தியில் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். அவனுடைய வீரத்தினை புகழ்வோம், சுற்றில் இல்லாதே போ
பகையே துள்ளி வருகுது வேல். அருமை, வாழ்த்துக்கள். ஒரு மணி நேரமா நம்மளுக்கு மிக அருமையான ஒரு கண்ணுக்கும் நம்முடைய செவிக்கும் நம்முடைய மனதுக்கும் ஒரு அருமையான விருந்து வழங்கின இந்த குழந்தைகளுக்கு இவர்களை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக பரிசு வழங்கும் நிகழ்ச்சியாக அடுத்த நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. திருமதி பி. ஜோதிமணி பெரியசாமி அவர்களை அன்போடு உங்கள் கரவொலிக்கு மத்தியில் அழைக்கின்றேன். முதலாவதாக செல்வி குழந்தை பிரவீணாவுக்கு, பிரவீணாவுக்கு இந்த பொன்னாடை போற்றும் நிகழ்ச்சி பாராட்டுங்க. நல்லா மிக அருமையான குழந்தை, அபிநயம் சூப்பராக பிடிச்சது அந்த குழந்தை. வருங்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து பரதநாட்டியத்தில் மிகப்பெரிய பேர் வாங்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன். நன்றி. அடுத்து கயல்விழி மிகவும் அருமையாக பரதநாட்டியம் ஆடினார், அவர்களுக்கு இந்த பரிசுகளை ஜோதிமணி அவர்கள் வழங்குவார்கள். வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பரதநாட்டிய பேரொழியாக திகழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அபிநயா நாச்சியார் அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கும் நிகழ்ச்சி, இவர்களும் மிக அருமையாக இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி செய்து வருங்காலத்தில் மூன்று குழந்தைகளும் மிகப்பெரிய ஒரு பரதநாட்டிய மேதையாக வந்து இந்த கலைக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்று உங்கள் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். ஸ்ரீ செல்விஸ் நாட்டிய வித்யாலயா அம்பல் ஏ அறிவொளி பரத ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அவர்களை மரியாதை செய்யும் விதமாக பெரியசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களோட அன்போடு அழைக்கின்றேன். இப்போது இந்த பொன்னாடையை போர்த்தி அவருக்கு கௌரவம் செய்ய இருக்கிறார். பாராட்டுகள். நன்றி, நன்றி. அடுத்த நிகழ்ச்சி இந்த விழாவின் சிறப்பு அம்சமாக கோச்சாரமா தசா புத்தியா என்ற சாப்ட்வேர் வெளியிடும் நிகழ்ச்சி. இந்த விழாவின் முக்கிய கட்டம் மிக ஒரு அருமையான ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஜோதிடத்துறைக்கு அர்ப்பணிக்க இருக்கிறாரு நண்பர் டி கே ராஜேந்திரன் அவர்கள். அது மிகப்பெரிய ஒரு ஒரு செயல்தான் சொல்லணும். இந்த செயலை அவர் செய்து முடிக்கிறார் என்றால் அவருக்கு வந்து விடாமுயற்சியும் அவருடைய அந்த திறமையும் தான் காரணம். இந்த நேரத்தில் அவரை மனமாற பாராட்டிக்கிறேன். இந்த சாப்ட்வேர் வெளியிடும் நிகழ்ச்சிக்கு முதல் சாப்ட்வேரை வெளியிட திரு எஸ் பெரியசாமி அவர்களை, பி. ஜோதிமணி அவர்களையும் அன்போடு மேலைக்கு அழைக்கின்றேன். இந்த முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளும் விதமாக ஜோதிடத்துறைக்கு மாபெரும் சேவை செய்யும் விதமாக பள்ளிப்பாளையத்தில் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் என்று நிறுவி இன்று அநேக ஜோதிடர்களின் திறமைகளை வெளியே கொண்டு வந்து மிகப்பெரிய சேவையை செய்து வரும் மரியாதைக்குரிய ஐயா ஆர். எம். எஸ். பூபதிராஜன் அவர்களை உங்கள் கரவொலிக்கு மத்தியில் மேடைக்கு அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள். முதல் பிரதியை திரு பெரியசாமி அவர்கள் வழங்க பூபதிராஜன் பெற்றுக்கொள்கிறார். இந்த சாப்ட்வேர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஜோதிட துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரண்டாம் சாப்ட்வேர் வெளியிடுபவர் மரியாதைக்குரிய தொட்டியபாளையம் ஊர் தலைவரும் அண்ணன் ராஜேந்திரன் அன்புக்கு பாத்திரமான மரியாதைக்குரிய எம். பழனிசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கண்ணம்மாள் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இந்த இரண்டாவது பிரதியை பெற்றுக்கொள்ள சாவக்காட்டுப்பாளையம் மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். மூர்த்தி அவர்களை இங்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த இரண்டாவது பிரதியை எம். பழனிசாமி அவர்கள் வழங்க அதை மூர்த்தி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.
நன்றி. இவர்களுக்கு கௌரவம் செய்யும் விதமாக பொன்னாடை போர்த்தும் நிகழ்ச்சி அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் பெரியசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார். பழனிசாமி அவர்களுக்கு இவர் பூபதிராஜன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். ஐயா பெரியசாமி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றும் நிகழ்ச்சி. அவர் பேர் என்னது? திருமூர்த்தி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை நான் அணிவிக்கிறேன். அடுத்து நிகழ்வாக இந்த மூன்றாவது பிரதியை வெளியிட வாக்கு சித்தர் கோவை முருகனிமை சுவாமிகள் கே பி முருகேசன் அவர்கள் அடியன் இந்த இதை வெளியிட இதை பெற்றுக்கொள்ள ஜோதிட ஆராய்ச்சியாளர் திதி கர்ண யோக ஆராய்ச்சியாளர் மதிப்பிற்குரிய ஐயா தணிகாசம் அவர்களை இங்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். திரு தணிகாசலம் அவர்களுக்கு ஐயா செல்வராஜ் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். திரு செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கும் நிகழ்ச்சி. திரு சேலம் யுவராஜ் அவர்களுக்கு இந்த மரியாதை செய்யும் நிகழ்ச்சி. இந்த விழாவை வாழ்த்துவதற்காக திருமுருகன் பூண்டியிலிருந்து இங்கு வந்திருக்கும் அம்பி ஐயருக்கு திரு பெரியசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அவருடைய துணைவியாருக்கு ஜோதிமணி பெரியசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இரண்டு நிமிடம் ஒரு வாழ்த்துரை வழங்குவார் அம்பி ஐயர். பார்வதி பதஜே அரகர மகாதேவம் சுந்தரர் தன்னை கூட்டி துதிக்கொரு பணவள் கேட்டு அந்தியில் அங்கு அவர்க்கு செல்வம் அருளி அருளால் ஞான கந்தனார் பூசித்தேத்தும் கருதுரு தலமாம் பூண்டி வந்தவர் பாவங்கள் போக்கும் வள்ளலார் பதம் நினைப்பாம். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருட்பெருங்கருணியினாலே நமது அன்பர் திரு ராஜேந்திரன் அவர்கள் ஜோதிடத்திலே பல ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து அதன் நிறைவாக சில சாஃப்ட்வேர் எல்லாம் தயார் செய்துள்ளார்கள். இந்த ஜோதிடமானது 6 அங்கங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், இப்படி சொல்லக்கூடிய கல்பம் என்று சொல்லக்கூடிய நிறுத்தம், ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய 6 அங்கங்கள் சிவபெருமானுடைய அங்கங்களாக இருக்கக்கூடியது. அதிலே ஜோதிடமானது மிக முக்கியமானது. சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். சிவபெருமானுடைய கண்ணாக இருப்பது ஜோதிடம். ஏன் ஜோதிடத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொடுத்தாங்கன்னா, எந்த அவயவங்கள் அடிபட்டாலும் கண் கலங்கும். அதனால் மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கெங்கே குறைகள் எது தெரியுதோ அதில் ஜோதிடத்தை வச்சு தான் லைஃப் டைரி தான் ஜாதகம். அந்த ஜோதிடத்தை கணித்து சொல்லக்கூடிய தெய்வஜன்னு பேர். ஆகம சாஸ்திரங்கள்லாம் வந்து ஜோதிடத்தை சொல்லக்கூடிய, ஏன்னா சிவபெருமான அவருக்கு நிகராக காலங்களை கணித்து ஒரு மனிதனுடைய வாழ்விலே நன்மை தீமைகள்லாம் ஆராய்ந்து அவருடைய வாழ்க்கை எது தேவையானதோ அதை செம்மையாக சொல்லக்கூடிய தகுதி அந்த ஜோதிடருக்கு உண்டு. அதனால்தான் அவருக்கு தெய்வஜன் என்று பெயர். கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இவை அனைத்தும் நம்மிடம் பாதிப்பு ஏற்படாத வகையிலே அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் செய்து, ஏன் பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா,
அவர்கிட்ட போனால் பரிகாரம் சொல்லுவார்னு. என்ன காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கங்கை நதிக்கரையர் வராகமிகரர் என்று சொல்லக்கூடிய ஜோதிட இலக்கண ஆசானவர். அந்த ஊரில் ஒரு அம்மையார் வந்து தன்னுடைய மகனுக்கு கல்யாண ஆகலை, ஜாதத்தை கூட தாட்டி விட்டால் போய் பார்த்துட்டுவான். அவர் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறார், நாளைக்கு நீ இருந்தால் வாப்பா அப்படிங்கிறார். போகிற வழியில் மழை காத்துட்டு சிவாலயத்தில் உங்கள் சிவாலயம் பாலடைஞ்ச சிவாலயமாக இருக்குது. அப்போ நினைக்கிறார், நம்மகிட்ட வறுமையாக இருக்குமே, வசதி இருந்தால் இந்த கோயிலில் ஒரு திருப்பணியெல்லாம் பண்ணி விளக்கெல்லாம் போட்டு பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறார். அவருடைய தோஷ நிவர்த்தி ஆகியது. அப்போவே காத்தால் பார்க்குற போது வகராகமேருக்கு தூக்கி வாரி போடுது. ஜோதிடத்தில் இலக்கண வகத்தை நம்மளுக்கு எப்படி கணிப்பு தப்பாச்சுங்கிறது அங்கே இறைவனுடைய திருவுருள். அந்த அவர் செய்த மனசனால் செய்யக்கூடிய பூஜை அங்கே பரிகாரம் ஆகிடுத்து அவருக்கு. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஜாதக ரீதியாக தக்க ஜோதிடர்கள் கொண்டு ஆராய்ந்து அந்த பரிகாரம் செய்கிறபோது நம்மளுக்கு வரைய உபத்திரவங்களாக நிவர்த்தி ஆயிடும். மனிதன் வாழ் எங்கெங்கே சறுக்கிறோமோ அப்போ இந்த டைரியை நாம் செக்கப் பண்ணிக்கணும். அதனால தான் ஜோதிடம் வந்து சிவபெருமானுக்கு கண்ணாக இருக்குது. எல்லா சாஸ்திரங்களையும் காட்டிலும் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். ஏதோ ஒரு இந்திரியம் இல்லைன்னா கூட அடுத்த ஒரு துணை கொண்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் கண் வந்து நமக்கு ரொம்ப இன்றியமையாது. அத்தகைய சிறப்பு அந்த ஜோதிடம் வந்து ஒருத்தர் கம்மினா இறைவனை திருவருள் தான். இதெல்லாம் படித்து வர்றதில்லை, ஜாதகமெல்லாம் படித்து வர்றதில்லை. பகவானுடைய அனுகிரகனுக்கு போன ஜென்மாலாவெல்லாம் அந்த புண்ணியங்கள்லாம் பண்ணியிருக்குன்னு அவங்க முன்னோர்கள்லாம் தகைய சிறப்பு வாய்ந்த வழிபாடுகளை செஞ்சுருந்தா தான் ஒரு ஜென்மாவில் ஒருத்தருக்கு வந்து இந்த பரதநாட்டியம் ஒன்று, சங்கீதம், ஜோதிடம் இந்த மூணும் படித்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா வழியே. அதை சொல்லி வாக்கு பலனும்னா பகவானுடைய அனுகிரகம் வேணுது. நாட்டு இதை பற்றி நான் நல்லா தெரிஞ்சிருக்கலாம், அந்த அபிநயம் பிடிக்கி நமக்கு தெரியணும், சங்கீதம் எல்லா நுட்பங்களும் தெரிஞ்சிருந்தாலும் சங்கீதத்தை பற்றி இந்த ஆலாபன பண்ணத்தை நம்ம ஜோதிடம் அப்படி தான். இந்த கிரகங்கள் எதை சொன்னால் அவருக்கு பழிக்கணும் இல்லை, நீங்கள் இந்த கோயில் போய் தீர்த்தமாடி சுவாமிக்கு உள்ள ஜாத்தி வழிபாடு பண்ணிட்டு தான் நன்னாயிருந்தா அவருக்கு நன்னாயிருந்தேன். அத்தகைய ஒரு தகுதி வேணால் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான். அந்த அனுகிரகம்லாம் இங்கே வந்திருக்க எல்லா ஜோதிடர்கள் பேரெலாம் பார்த்தேன், ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் ரொம்ப திறமையானவர்களாகவும் எம்பெருமானுடைய அருளை பூர்ணமாக பெற்றவர்களாகவும் இருக்கிறார். அதனால தான் இந்த ஜோதிடம் வந்து சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலீங்களே, சர்வேஸ்வருடைய கண்ணாக இருப்பது தான் ஜோதிடம். அத்த கண்ணில் வந்து நாம் ஒரு எதோ ஒரு செயல் செஞ்சாலும் ரொம்ப நுண்ணிப்பாக செய்யணும். அதே மாதிரி ஜோதிடம் அப்படித்தான், ஒரு செகண்ட், ஒரு வினாடி, ஒரு மாத்திரை எல்லாம் கணிச்சு தான் போட முடியும். சும்மா காலண்டர் பார்த்துல ராகு காலம் பண்ணக்கூடாது, சூரிய உதயத்திலேருந்து அவங்கெல்லாம் கணிச்சு எல்லாம் சொல்லணும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜோதிட நூல் இவர்கள்லாம் ஆராய்ச்சினா எம்பெருமானுடைய திருவருள் அவர்களுக்கு பூர்ணமாக இருக்கிறனால தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும். மேன்மேலும் இதுபோல் பல அரிய காரியங்கள்லாம் செய்யணும். வருங்கால சந்ததிகள்லாம் எளிமையாக ஜுராணிக்கலாம் ரொம்ப கஷ்டப்படும், ஜாதகத்தை எழுதணும், விரல் விட்டு என்னென்னு எத்தனையோ வந்துருச்சு. இன்னும் எளிமைப்படுத்தக்கூடியவர்களே இவர்கள்லாம் இன்னும் பல அரிய சாதனைகள்லாம் செய்யணும். எல்லாம் இல்லை, பூண்டியில் இருக்கக்கூடிய சண்முக பெருமாளை திருவருளால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம், இதுபோல் பல அரிய செயல்களை செய்ய வேண்டும் என்று பெருமாளுடைய திருவரையை சிந்தித்து இவர்களை எல்லாம் நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. அண்ணன் ராஜேந்திரனுக்கு அம்பியையர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்தார்கள். இனியதோர் நிகழ்ச்சி. நன்றி. நன்றி. அடுத்த நிகழ்வு, இந்த முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த விழாவில், இன்று வந்து ஜோதிட மென்பொருள் அறிமுக வெளியீட்டு விழா. இந்த மென்பொருள் வந்து புதியதாக இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகம் செய்வதற்காக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய முக்கிய நிகழ்வு இந்த சாஃப்ட்வேர் உடைய விளக்கத்தை நமக்கு ராஜேந்திரன் அவர்கள் தரவிருக்கிறார்கள். இந்த சாஃப்ட்வேர் எப்படி, இதனுடைய பயன்பாடு என்ன, இதனுடைய மக்களுக்கு இது எப்படி பயன்பட போகிறது என்பதை பற்றியெல்லாம், நம்மளுக்கு ஜோதிடர்களுக்கு எவ்வாறு பயன்பட போகிறது என்பதை பற்றியெல்லாம் இதனுடைய சாராம்சம் பற்றி நம்மளுக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். இது முக்கியமான நிகழ்வு, அனைவரும் கவனமாக இதை கேளுங்கள். உங்கள் சார்பாக நான் சில கேள்விகளை அவரிடம் கேட்கப் போகிறேன். அண்ணா ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். பாரடா எதிர் நீச்சல் சர்தாம் போட தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. எப்படி ஒரு பாட்டு, ஒரு பழமையான பாடல். மிகப்பெரிய எதிர்நீச்சல் போட்டு இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இதை சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க, ஜோதிடத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்,
நான் ஜோதிட துறையில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் போவேன் அப்படின்னு என்னை பார்க்குறப்பெல்லாம் எங்கூட ஃபோனில் பேசுகிறப்பெல்லாம் இதை பற்றியே சொல்வார். அது இன்றைக்கி செயல்பூர்வமாக செஞ்சு காமிச்சிருக்காரு, அதாவது சைலண்ட்டாக செஞ்சுருக்கார் இந்த வேலையை. இதை வந்து வெளி உலகத்து கொண்டு போகிறது என்ன பண்ணலாம்னு கேட்டார் என்கிட்ட. அண்ணா நீங்கள் ஒரு விழாவாக செய்யுங்கண்ணா இதை, அப்போ தான் இது வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும். நீங்கள் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சொல்கிறத விட இது ஒரு விழாவாக எடுத்து இதை வெளியில் கொடுங்க, எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் போய் சேரும்னு சொல்லி இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கோம். நிச்சயமாக இந்த மிகப்பெரிய அளவுக்கு இது வளர்ச்சி எடுத்து எல்லாருக்கும் சேரும்னு நினைக்கிறேன். பொதுவாக காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஜோதிடம் வேறு எண் கணிதம் வேறு என்ற ஒரு கருத்து இருந்துகிட்டே இருக்குது. அது எல்லாரும் சொல்கிற கருத்து தான். இப்போ எனக்கு நான் தான் அப்படி தான் நினச்சிருந்தேன், எனக்கு நான் தான் என்னுடைய கருத்து அதுதான், ஜோதிடம் வேறு எண் கணிதம் வேறு இரண்டும் வேறு வேறு ஒரு பாதை, இது ஒரு விஷயத்தை சொல்லுது இது ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம இதுவரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ராஜேந்திரன் அவர்கள் வந்து ஜோதிடமும் எண் கணிதமும் இரண்டை இணைச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீ கொடுத்துருக்காருங்க, இந்த ரெண்டு ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்டது, இந்த ரெண்டை இணைச்சி ஒரு பலன் சொல்கிறப்ப மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, ஒரு அற்புதமான அற்புதமான விஷயத்தை எடுத்து வைக்கலாம், வர்ற மக்களுக்கு இதை மிகப்பெரிய அளவுக்கு சொல்ல முடியும், துல்லியமாக பலனை சொல்ல முடியும்னு சொல்லி இந்த ரெண்டை இணைச்சி சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. இதுதான் இதனுடைய சிறப்பு, இந்த மென்பொருள் இந்த ஜோதிடத்தினுடைய சிறப்பேவும் இவர் கொடுத்துருக்கிற இந்த சாஃப்ட்வேருக்கு அதுதான் சிறப்பு. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளே எடுத்துக்கலாம், ஜோதிடம் தெரிந்த அன்பர்களுக்கு இது தெரியும், இன்றைய நாள் திங்கட்கிழமை, இன்றைய நாளின் அதிபதி ஜோதிட பிரகாரம் சந்திர பகவான், திங்கள் என்றாலே சந்திரன். அப்ப இன்றைய பிறந்த இன்றைய தேதியின் அதிபதி, அதாவது இன்றைய தேதி 6ஆம் தேதி, அப்ப எண்கணித பிரகாரம் 6ஆம் தேதிக்குரிய கிரகம் எது என்றால் சுக்கர பகவான். அப்ப சுக்கரனுடைய வீடு ரிஷப வீடு, அந்த சுக்கரன் வீட்டில் தான் இன்றைக்கு நாளின் அதிபதி சந்திரன் போய் உச்சமாகிறாரு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம், இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நான் யோசிச்சு பார்த்தேன். அப்ப ஜோதிடம் எண்கணிதம் இன்னைக்கு எப்படி லிங்க் ஆகுது பாருங்க, இந்த நிமித்தமே இது மிகப்பெரிய வெற்றி அடைய போறதுக்கு ஒரு உதாரணம், நிச்சயமா பாராட்டலாமே இதை. இந்த விஷயமே வந்து அவருடைய வெற்றிக்கு ஒரு உதாரணம். இன்னைக்கு இன்னைக்கு தேதியும் இன்னைக்கு கிழமையும் ரெண்டு ஒன்று சேர்ந்து ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா, இவர் கண்டுபிடிச்ச விஷயமும் அதை இன்னைக்கு நிமித்தமாக நம்மளுக்கு உணர்த்துது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட இந்த மென்பொருளினுடைய முகப்பு தோற்றம் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த எல்இடி ஸ்க்ரீனில் இந்த சாஃப்ட்வேருடைய முகப்பு தோற்றம், அதாவது இதனுடைய ஹோம் பேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இந்த முகப்பு தோற்றத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் சில விளக்கங்கள் இருக்குது, இதில் ஒவ்வொரு விதமாக எப்படி இதெல்லாம் பார்க்குறது, இதனுடைய பயன்பாடு என்ன என்று நம்மளுக்கு விளக்க இருக்கிறார் டி கே ராஜேந்திரன் அவர்கள். கற்பகவர்த்தினி ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் தொட்டியபாளையம் குன்னத்தூர் என்ற இந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய நிறுவனர் டி கே ராஜேந்திரன் அவர்களை இங்கு வருக வருக என நான் அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும், என காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ளேன். இந்த விழாவை சிறப்பித்து அந்த அந்த அன்பு உள்ளங்களுக்கு என் அவங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது உங்கள் சார்பாக உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கும், உங்கள் சார்பாக நான் சில கேள்விகளை அவரிடம் கேட்க இருக்கிறேன் இந்த மென்பொருள் சம்பந்தமாக. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம். இந்த சாஃப்ட்வேர் உருவான விதம் பற்றி மக்களுக்கு சொல்லுங்க. இந்த சாஃப்ட்வேரில் என்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னீங்கன்னா, இப்போ கோச்சாரமாக தசாபுத்தியாங்கிறத அறியக்கூடிய ஒரு சூட்சுமம். இப்போ ஒரு நம்மளுடைய சித்தர்கள்லாம் முன்னாடி சொன்னாங்க கோச்சாரம் திசாபுத்தியும் இணைந்து தான் செயல்படும்னு சொன்னாங்க, அது உண்மைதான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதில் மிக துல்லியமாக போனால் சில காலங்கள் கோச்சாரம் வேலை செய்கிறது, சில காலம் திசாபுத்தி வேலை செய்கிறது. இதை உதாரணமாக சொல்லப்போனால் இரண்டு கண்ணில் இரண்டு பார்வை பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, ரெண்டு கண்ணில் ரெண்டு பார்வை இல்லைங்கிறது உண்மை, ரெண்டு கண்ணும் ஒரு பார்வையை தான் காட்டும். ஆனால் அதே துல்லியமாக போனால் இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் உள்ள வேறுபாடு போல தான் கோச்சாரமாக திசா புத்தியாங்கிறத இங்கே நாங்கள் பிரிச்சுருக்கிறோம். இப்போ அந்த அதை பற்றி நான் உங்களுக்கு சில விளக்கங்களை கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வியில் கோச்சாரம் வேலை செய்கிறது, எப்பொழுது திசாபுத்தி வேலை செய்யுங்கிறது மிக துல்லியமாக நம்ம அறியக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சாஃப்ட்வேரில் உருவாக்கியிருக்கிறோம். இது எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கலாம். ஒரு திசாபுத்தி நடந்துன்னு வச்சிங்களா, மினிமம் வந்து ஒரு 3 ஆண்டு காலம் பெரிய திசாபுத்தியெல்லாம் ஒரு ராகு திசை எடுத்திங்கன்னா 3 ஆண்டு காலம் ஒரு ராகு திசை, ராகு புத்தினா
மூணாண்டு காலம் நடைபெறும். அந்த மூணாண்டு காலம் ஒரே சம்பவம் நடைபெறுகிறதா என்றால் இல்லை. சில நாட்களுக்கு திசாபுத்தி வேலை செய்யும், சில நாட்களுக்கு கோச்சாரம் வேலை செய்வது என்பது என் ஆய்வின் முடிவு. அதை இப்பொழுது உங்களுக்கு விளக்குகிறேன். சவுண்டு கொஞ்சம் கம்மியாக யாரு இப்போ நீங்க ஹலோ ஹலோ ரைட். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா 2/12/1972 அப்படிங்கிற ஒரு டேட்டா ஆஃப் பர்த் போட்டிருக்குது. அவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 9:40 அவர் பிறந்திருக்காரு. அவர் பிறந்த நேரம் வந்து ஏஎம் காலை நேரம் பிறந்திருக்காரு. அவர் பிறந்த ஊர் வந்து ஈரோடு. இதை நீங்க இங்க பாத்துக்கலாம். 2/12/1972 9:40 AM பிறந்திருக்கார். இவர் ஆண் அப்படிங்கிறத வந்திருக்குது. அவர் பிறந்த இடம் ஈரோடு. அப்போ இவருடைய இவருக்கு எப்போ கோச்சாரம் வேலை செஞ்சது, தசாபுத்தி வேலை செஞ்சதுங்கிறத நம்ம இங்கே துல்லியமாக காக்கலாம். இவர் பிறந்த காலத்திலேயே 2வது வயதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆண்டு காலத்தில் 8 மாதங்கள் இந்த 2 ரெட்டில் காணப்படுங்கிற தேதி மட்டும்தான் கோச்சாரம் வேலை செய்யுங்கிறது துல்லியமாக கண்டுக்கலாம். ரெட்டு இல்லாத காலங்கள்லாம் திசாபுத்தி வேலை செய்யுங்கிறது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இதை நான் நீண்ட ஒரு கிட்டத்தட்ட 10,000 ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணித்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 1 ஜாதகங்கள் இல்லை, எல்லா ஒரு சம்பவங்களுமே கோச்சாரம் தான் நடத்தப்படுத்துங்கிறது என்னுடைய ஆய்வின் முடிவு. கோச்சாரம் தான் எல்லா, அதாவது கோச்சாரம் தான் எல்லா விஷயத்தையும் செய்யுங்கிறது. நல்லதாக இருந்தாலும் சரி, கோச்சாரங்கள் எப்பொழுதுமே தீமைத்தான் செய்து கொண்டு இருக்கிறது, நல்லது செய்யவில்லைங்கிறது என் ஆய்வினுடைய முடிவு. அதனால தான் அந்த கோச்சார காலங்களில் நான் ரெட்டில் கொடுத்துருக்குறேன். இதில் நீங்கள் எங்கேயோ பார்க்கல டிஸ்பிளேல, நான் அதை ரீப்ளே பண்ணுறேன். அவருக்கு எப்பப்போ வந்து கோச்சாரம் வேலை செஞ்சதோ அப்படிங்கிறத நம்ம இங்கே துல்லியமாக பார்க்கல. அவருடைய வாழ்நாளில் எவ்வளோ நாள், அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக 100 ஆண்டு காலம் எப்பொழுது கோச்சாரம் வேலை செய்கிறது, எப்பொழுது தசாபுத்தி வேலை செய்கிறது என்பதை இங்கே துல்லியமாக உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தை மட்டும் பற்றி பேசினா போது, மற்ற காலங்களில் திசாபுத்தி மட்டும் பேசினா போது. இதுதான் இதில் மிகப்பெரிய, அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட்லியே கொடுத்துருக்குது. இந்த காலத்தோட தேதியிலேருந்து இந்த காலம் வரை கோச்சாரம் தான் வேலை செய்கிறது என்பதை என்னுடைய ஆய்வின் முடிவாகும். நன்றி, தேங்க்யூ. அடுத்த கேள்வி அங்கே போங்க. இந்த சாப்ட்வேர், இந்த மென்பொருளுடைய சிறப்பு அம்சம் என்ன, இது ஜோதிடர்களுக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிறத சொல்லுங்க. அருமையான கேள்வி கேட்டார் ஐயா, நன்றி ஐயா. அதாவது இந்த கோச்சாரம், இந்த சாப்ட்வேரில் மிகப்பெரிய ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, எண்கணிதத்தை ஜோதிடத்தை இணைத்து பலன் கொடுறது. இதுவரைக்கும் எண்கணிதம் பெயருக்காகவும் வண்டி வாகன எண்களுக்காகவும் இப்படி செல்போன் எண்கள் இப்படி எண்களை எங்கெங்கே பயன்படுத்தி அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதை மாற்று கோணமாக ஜாதகத்தில் இதை பயன்படுத்தலாம்ங்கிறத சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு யோசனை வந்தது. இந்த அந்த ஆய்வின் வெளிப்பாடாகத்தான் இந்த எண்கணிதத்தை கோச்சாரத்தையும் பிரிக்கக்கூடியது. எண்கணிதம் மிக உதவி செய்கிறது. இப்போ ஜோதிடத்துக்கு பல விதமான உதவிகான இருக்கிறது. ஜாமக்கோல் பிரசனம், சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம், இப்படி பல்வேறு ஜோதிடத்துக்கு உதவியாக இருக்கிறதுனால இதுவும் எண்கணிதம் உதவியாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி, நல்ல விளக்கம். அடுத்த கேள்வி, இதுவரை ஜோதிடம் தோன்றிய காலம் தொட்டு கோச்சாரம் திசாபுத்தி ரெண்டையும் வச்சு தான் பலன் சொல்லிட்டு வர்றோம். ஏன் இப்போ நானே அப்படித்தான் இவ்வளோ நாள் பலன் சொல்லிட்டு வர்றேன். அநேக ஜோதிடர்கள் வந்து இதை தான் பலன் சொல்லிட்டு வருவாங்க. கோச்சார திசாபுத்தி ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு பலனை வந்து வர்ற நான் அன்பர்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் புது விதமா கோச்சாரமா திசாபுத்தியா என்ற ஒரு கேள்வியை வச்சு ஒரு ஒரு கேள்விக்குறியோடு ஒரு விஷயத்தை சொல்றீங்க. இது இதுதான் என்னை கவர்ந்த விஷயம். அப்ப இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? இது என்ன கோச்சாரமா திசாபுத்தியான்னு சொல்லி அப்ப அந்த காலத்துல இதை பிரிச்சு பலன் சொல்ற முறையா இது? இதை பற்றி கொஞ்சம் விளக்க சொல்லுங்க ஐயா. அதாவது இதுவரைக்கும் நம்ம சித்தர்கள், என்னுடைய குருமார்கள் கூட அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். கோச்சாரும் திசாபுத்தியும் இணைந்துதான் செயல்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் சில நாட்கள் கோச்சாரம் கையில் எடுத்துக்கொள்ளும், சில நாட்கள் திசாபுத்தி கையில் எடுத்துக்கொள்கிறதுங்கிறது என் ஆய்வின் முடிவாகும். இது எப்படி செயல்படுகிறது என்றால், திசை என்பது ஒரு கார். உங்களுக்கு எந்த கார் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தால் நீங்கள் எந்த கார் வேணாலும் வாங்கிக்கலாம். புத்தி என்பது ஒரு டிரைவர். நீங்கள் எப்பேற்பட்ட டிரைவரை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கோச்சாரம் என்பது ரோடு. ரோடு நாம் போட்டு ஓட்ட முடியாது. கவர்மெண்ட் போட்டால் தான்
அந்த ரோட்டில் நாம் பயணம் பண்ண முடியும். நாம் எவ்வளோ ஒரு அருமையான கார் வச்சுருந்தாலும் அருமையான டிரைவர் இருந்தாலும் ரோட்டில் ஏதாவது ஒரு விபத்தோ இல்லை ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினால ரோடு துண்டாயிருந்தால் நம்முடைய பயணம் தடவிட்டு போகுங்கிறதுல மாற்றுக்கருத்தில். அதுபோல தான் கோச்சார காலங்களில் எந்த ஒரு புதிய முயற்சியும் தவிர்த்தாவே நம் வாழ்க்கையில் எவ்வித இன்னல்கள் இல்லாமல் வாழலாம் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, நல்ல விளக்கம், மிக ஒரு அருமையான விளக்கம். ஏன்னா கோச்சாரம் தசாபத்தி ரெண்டே போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டியதில்லை. எந்த காலகட்டத்தில் எது வேலை செய்யுங்கிறத உங்கள் சாப்பிட்டே இருந்து துல்லியமாக பிரித்து கொடுக்குது. அருமை அருமை அருமை. அதே மாதிரி இந்த மூலக்கரு, அதாவது கோச்சாரமா தசாபுத்தியா என்ற ஒரு மூலக்கரு உங்களுக்கு எப்படி கிடைச்சது, எதை வச்சு நீங்கள் உருவாக்குனீங்க? அருமையான கேள்வி. இந்த மூலக்கரு எனக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நான் ஒரு டிரைவராக பணி கொடுத்துட்டு இருந்தேன். நான் அணிதினமும் பத்திரிகை வாசிக்கும் பழக்கம் உள்ளவர், நிறையா பத்திரிகைகளை வாங்கி படிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவனால நான் ஆரம்பத்துலேருந்தே நான் ஜோதிடத்தில் மிகப்பெரிய பற்று. எங்கள் அப்பா ஒரு ஜோதிடர், அந்த வழியில் வந்ததுனாலேயே என்னமோ இறைவனுக்கு தான் தெரியும், எனக்கு ஜோதிடத்து மேலே தனியாத ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த ஆர்வத்தின் காரணத்தினால இதை மென்மேலும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன், பல வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து எங்கேருந்து எனக்கு இந்த சூட்சுமம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிகையில் இரங்கல் செய்திகள் வரும், ஒவ்வொருத்தர் இறந்து போன தேதி போட்டிருப்பாங்க, அவருடைய தோற்றத்தையும் போட்டிருப்பாங்க, அவங்களுடைய மறைவு தேதியும் போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு தேதியும் வச்சுட்டு ஏன் இவர் இன்றைக்கி தான் இறக்கணுமா, 100 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, ஏன் இன்றைக்கி இறந்தார், நாளைக்கு இறக்கிறது, இதுக்கு முந்தின நாள் இறக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் அவர் ஏன் இன்றைக்கி மட்டும் இறந்தாருங்கிறத மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணும்போது எண்கள் மூலமாக அவர் இறக்கும் ஒரு நெகட்டிவான எனர்ஜி உருவாக்கக்கூடிய காலத்தை நான் கணிக்க முடிஞ்சது. அதன் மூலம் உருவான விஷயந்தான் இது, இந்த சாஃப்ட்வேர். எப்பொழுது ஒரு கோச்சாரம் ஒரு மனிதனை பிடிக்கிறதோ அப்பெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதாவது சுருக்கமாக சொன்னால் நல்ல காலம் கெட்ட காலம் என்பது என்ன என்றால், சிம்பிள், நல்ல காலத்தில் கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் போவீங்க, 9 மணிக்குன்னா 9 மணிக்கு ஸ்டார்ட்டாக போயிடுவீங்க, கெட்ட காலத்தில் 9:30 தான் போவீங்க. இதுதான் ஒரு மனிதனுக்கு கெட்ட காலம் வரும்னால் டைமை முதல்ல மிஸ் பண்ணுவான், டைமை மிஸ் பண்ணுவான். முதல்ல 9 மணிக்கு 9 மணிக்கு ஸ்டார்ட்டாக இருப்பான் நல்ல நேரத்தில், கெட்ட நேரம் வந்துட்டால் 9 மணிக்கு மேலே தான் போவேன். அப்போ ஒரு மனிதனை டைமை வீணாக்கி தான் அவனை சிக்க வைக்கிறது. அதே மாதிரி அவனுடைய வார்த்தைகள், ஒரு மனிதன் வளரணும் என்றால் அவனுடைய வார்த்தை தான் அவனை வளர வைக்குங்கிறது சித்தர்கள் சொன்னது. அந்த வார்த்தையை தவற வைத்து கோச்சாரம் அவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறது. நன்றி, நல்ல விளக்கம். உங்களுக்கு இந்த மூலக்கரு வந்து உங்களுடைய அனுபவத்தில் தான் கிடைச்சிருக்கு, நீங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் தான் நீங்கள் கொடுத்து இதை எடுத்திருக்கீங்க, வேறு யார்கிட்ட இருந்து இதை நீ வாங்கலை, உங்களுடைய சொந்த ஒரு அனுபவத்தில் இந்த கருத்தை நீங்கள் எடுத்து செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்து இந்த சாஃப்ட்வேர் வந்து மொபைல் சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விதமாக கொடுத்துருக்கீங்க. ரெண்டும் ஒரே விதமாக இல்லை வேறு வேறு விஷயத்தை சொல்லுதுங்களா? ரெண்டும் ஒரே விதத்தான் சொல்லுது. இன்றைய காலத்தில் வந்து நவீன உலகத்தில் இன்றைக்கி ஆப் மூலமாகவே அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் மூலமாகவும் அதை பயன்படுத்திக்கலாம், ரெண்டு விதத்திலையும் பயன்படுத்தல, ரெண்டும் ஒரே விஷயத்தான் சொல்லுகிறது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. அதே மாதிரி இந்த மென்பொருள், அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்து கற்பகவர்த்தினி ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலிருந்து எப்படி இதை வாங்கிக்கிறது, இதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. அருமையான ஒரு கேள்வி கேட்டார். இந்த சாஃப்ட்வேரை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரில் கோச்சாரம் வேலை செய்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ கோச்சாரம் வேலை செய்யணும், அப்போ எந்த கிரகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத, இப்போது கோச்சாரம் அப்படின்னா இப்போ இந்த டேட்டில் அவருக்கு பிளாக் ஆகுதுங்கிறது கன்ஃபார்ம். அவருடைய லாக்கிங் காலம்னு நான் சொல்லுவேன், லாக்கியம்னா இருண்ட நாட்கள்னு பேர். அந்த காலத்தில் அவர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவருக்கு தோல்வி தான் தரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இது என் ஆய்வின் முடிவு. அப்போ இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் தவிர்க்கிறதே மிகப்பெரிய காலச்சிறந்தது. இந்த காலத்தில் யாராவது ஒரு புதிய முயற்சி செஞ்சால் அது கண்டிஷனாக தோல்வியில் கொண்டு போய் முடியுங்கிறதுல மாற்று கருத்தில். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு சில சூட்சுமங்கள் தெரியணும், இதை இந்த இடத்துல அதை சொல்கிறதுக்கு நமக்கு டைம் பத்தாது. இருந்தாலும் ஐயா கேட்ட கேள்விக்காக சொல்லும்போது, இப்போ இந்த லாக்கிங் டைம் வந்துருச்சு, அவருக்கு என்ன சம்பவம் நடைபெறும் அப்படிங்கிறத என்னுடைய வகுப்பில் வந்து கற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் தர்றேன், சும்மா அந்த சாஃப்ட்வேரை கொடுத்து அவங்க பயன்படுத்த முடியாது. ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருமே இந்த சாஃப்ட்வேரை ஒரு ஆண்டு அறிமுகமாக, ஒரு ஆண்டுக்கு நான் இலவசமாக தருகிறேன், வந்து பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. இந்த மென்பொருள் வந்து இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சா, இதை வந்து நீங்கள் இன்றைக்கி இருந்தே கொடுக்க வாங்க பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அருமையான கேள்வி ஐயா கேட்டார். இந்த மென்பொருள் இப்பொழுதே லைவாக நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, நடைமுறைக்கு இருக்கிறதும். இந்த மென்பொருளை வாங்குவதற்கு என்னுடைய பயிற்சி வகுப்பு இது இலவசமாக தருவதாக இருக்கிறதுனால என்னுடைய பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு இந்த சாஃப்ட்வேரை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.
நண்பர் ராஜேந்திரன் கூறியது போல இந்த சாப்ட்வேர் வந்து அவருடைய சொந்த முயற்சியில் ஜோதிடத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மணிமகுடமாக கொடுத்துருக்காரு. இது வந்து அவருடைய பயிற்சி வகுப்பில் கலந்துட்டு இதனுடைய இதை எப்படி பயன்பாடு செய்வது, இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொண்டு இதை வாங்கி பயன்படுத்தினால் மிக பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் என்று விளக்கம் கொடுத்தாரு. நன்றிகள். நன்றி ராஜேந்திரன் அவர்களே. இந்த ஆராய்ச்சிக்காக எங்களை விட்டு மறைந்தாலும் என் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தந்தையருக்கும் என் தாயாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்த கரைப்படுகிறேன். என் இஷ்டப்படி என்னை வாழ வைத்த என் தாயை மேடைக்கு வருமாறு அன்புடன். பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியாளராக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே மனைவி கிடைப்பாங்க இல்லைன்னா சொல்ல, ஒவ்வொரு மனைவியும் நமக்கு ஒரு வெற்றிப்படியாக இருப்பாங்க. நம்ம அவங்கள ஊக்குவிக்கக்கூடிய காலத்தில் கண்டிஷனாக ஊக்குவிக்கணும், அதை நாம் மறுக்கக்கூடாது. என்னுடைய விருப்பமே தன் விருப்பமாக கருதி கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும். இன்றைய இந்த வளர்ச்சிக்கு என்னை ஒரு நாளும் என்னை தொந்தரவு செய்யாமல் என்னுடைய ஆய்வுக்கு உறுதுணையாக இருந்ததுக்காக நான் அவளுக்கு மீண்டும் உங்கள் சபை முன்னாடி நன்றி. ஆத்மார்த்தமான நண்பர்கள் இரண்டு பேருக்குமே என்னுடைய ஜோதிடத்துறைக்கு வளர்ச்சிக்கு முழு பங்காற்றியவர்கள். பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லா ரீதியிலும் நான் ஆதரவு தேடி செல்லும் இடம் இவர்கள் இரண்டு பேர்கள் தான். இந்த நேரத்தில் இவர்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். நன்றி. இன்னைக்கு இவ்வளவு பெரிய நூலகம் அமைச்சதுக்கு காரணமே வந்து நான் என்னுடைய சகோதரி உடன்பிறவா சகோதரின்னு சொல்லுவார் அந்த ஜோதிமணி அவர்கள். அதாவது வந்து இவங்களை நான் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய ஆஃபீஸில் ஒரு 700 நூல்கள் வைத்திருக்கிறேன். அந்த 700 நூல்கள் வந்து இந்த அம்மாவுடைய என்னுடைய சகோதரியாக கருதக்கூடிய அவங்களுடைய முகம்தான் தெரியும். அந்த 700 நூல்கள் வாங்கறதுக்கு அவங்களுடைய பங்களிப்பு உள்ளது. இந்த வெற்றிக்கும் அவங்களும் ஒரு காரணகர்த்தாக இருந்தார் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக நான் பாஸ் என்று சொல்லக்கூடிய எனது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தையே வரல. ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு எனக்கு என்னுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் மிக உதவியாக இருந்தார். நான் குருமார்களை கற்றுக்கொள்ள போகும்போதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எனக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருந்தபோது நீ படி நான் உனக்காக என்ன வேணாலும் உதவி செய்கிறேன் என்று என்னை வாழ்த்தி அனுப்பி வைத்தார். அதுக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஆளுகன்னு வெளியில் இருக்கிறவங்களை பாராட்டுறதை பார்த்துருக்கோம். ஆனால் குடும்ப நபர்களை நன்றி மறக்காமல் பாராட்டுற ஒரு நல்ல எண்ணம் நன்னனுக்கு முன் உதாரணமாக இருந்தது. ரொம்ப எனக்கே வந்து கண்ணீர் வர அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம். என்னுடைய பிறவி என்ன கூட்டினீங்கன்னா எத்தனை நம்பர் வரும்னு பாருங்க. 6 நம்பர் வரும். அது சுக்கரனுடைய எண். அது பிரபலமாக ஒரு எளிமையான மனிதர். அந்த எளிமையோடைய சிகரமாக தான் அவர் ஒருத்தர் யூஎஸ்ஏல இருக்காரு. அவர் அடிக்கடி ஒன்று சொல்வார், எங்கள் ஊரில் வந்து ஒரு ஜோதிடர் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட அவரோட வாழ்நாளில் அவர் சம்பாதித்த பணம் வந்து டோட்டலாக 5000 கோடி ரூபா. அந்த 5000 கோடி ரூபாயை பொதுமக்கள் சேவைக்காக அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் சர்ச்சு கட்டுறதுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாராமா. அவர் பேர் வந்து ஜேம்ஸ் கல்லர்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஐயாவோட சேவையை நான் வருங்கால ஜேம்ஸ் கல்லரா ஐயா இருக்கணும் அப்படின்னு பாராட்டி நான் ரொம்ப வாழ்த்தை பழகினேன். ஆனால் ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல மனசுக்காரர். ஏன்னா ஒரு யதார்த்த குணம் என்று பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட பழகிட்டும் போது எப்படியெல்லாம் அவர் வந்து ஒரு வெளிக்காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவரோட மனசில் வந்து வெளிக்காட்டிடுறாரு. அதேமாதிரி உதவிகளும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேடி வந்து உதவி செய்கிறார். நமக்கு ஏதாச்சும் ஒரு உதவி என்ன கூட நமக்கு வந்து தேடி வர்றார். தேடி வந்து எந்த ஒரு உதவி